ஹாய், ஹலோ, வெல்கம். இது உங்கள் எஸ்ஜிஜி மீடியா நம்பர் ஒன் சேனல் வழங்கும் சினிமாவின் கதை. இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெக்னாலஜி. இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிறைய விஷயம் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி சினிமாவே வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு வசதி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஓடிடி மூலமானு சொல்லிட்டு நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய ஆப்பு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஆப்பு தான் சினிமாவுக்கு வச்ச ஆப்புன்னு வச்சிங்களேன். இதை வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே வந்து விஸ்வரூபம் படத்துக்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் போராடினார். அதாவது டிஜிட்டல் முறையில் மக்களுக்கே வந்து வீட்டிலே போய் படம் பார்க்கலான்ற மாதிரி விஷயம் பேசுறதுக்காக ரிலீஸ் பண்ணார். அப்போ யாருமே ஒத்துக்கல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் அதிபர்கள்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்க, இதெல்லாம் வந்து அனுமதி மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனால் இது எத்தனை வருஷம், மிஞ்சி போனால் 3 வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த 3 வருஷம் டிஃப்ரெண்டில் அதே டிஜிட்டல் சினிமா வந்துடுச்சு. அதாவது அதே மாதிரி ஆப் ரெடி பண்ணி, அதாவது ஓடிடின்ற பேரில் டிஸ்னி ஹாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆரம்பித்து எல்லாம் இப்போ வந்து இணையதளம், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நீங்கள் படம் பார்க்கலாம், புது படம் பார்க்கலாம், அந்தளவுக்கு டெக்னாலஜி உருவாக்கிட்டாங்க. இதை வந்து கமலஹாசன் அப்போயே பண்ணார், அதை யாரும் ஏற்றுக்கல. இது ஏன் சொல்ல வரணும்னா, அவர் வந்து அந்த படத்தை வந்து வெளியிட்டு சம்பாதிக்கலான்னு தான் அவன் நினச்சார். ஆனால் மக்கள் ஒத்துக்கலை. அப்போ வந்து அந்த படம் லாஸ் தான் ஆச்சு, விஸ்வரூப படம் அவருக்கு லாஸ் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது பண்ணிட்டார், நிறைய விஷயம் பண்ணுறாரு. அது வேறு வழி இல்லாமல் பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி இப்போ விஜய் டிவியில் வளர்ந்து இது பண்ணிக்கிட்டு அவர் சம்பாதிச்சிட்ருக்காரு. அதாவது சினிமாவை எப்படியோ வியாபாரம் மாதிரி அது பிக் பாஸ் மூலமாக அவர் சம்பாதிச்சிருக்காரு. அவர் ஒன்றும் மோசம் போகலை, அவர் ஐடியா அப்படி போயிட்டுருக்க வச்சிங்களேன். இன்றைக்கி டிஜிட்டல் முறையில் வீட்டுக்குள்ளே உட்காந்து படம் பார்க்குறீங்க, அதில் யார் சம்பாதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சூரியன் நல்லா சம்பாதிக்கிறாருங்க, சூரிய போட்டு படம் மூலம் சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூக்குத்தி அம்மன் வந்திருக்கு, அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதில் யார் ஹீரோ யார் ஹீரோலாம் கிடையாது, இனி வந்து அதாவது டாப் நம்பர் ஒன் டாப்பில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்க படம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் புது ஹீரோ புது ஹீரோ படம்லாம் இவங்க வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, வியாபாரம் ஆகாதுன்ற ஒரு இது யுக்தி, அதாவது பிஸ்னஸ் யுக்தி தான் எல்லாமே அது நடந்துகிட்ருக்கு. நான் ஏன்னா வருங்காலத்தில் புது படங்களும் வாங்கிறதுக்கான ஆப் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் நடக்கும், அந்த மாதிரி போயிட்டுருக்கு வச்சிங்களேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்றதுக்காக கமலஹாசன் அப்போ கமலஹாசன் எப்போவுமே வந்து அட்வான்டேஜ் தான் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி நடக்கிறத அவர் வந்து 3 வருஷம் முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் படத்தில் வெளியிடலாம், சம்பாதிக்கலாம், லாஸ் ஆகாது அப்படின்னு சொன்னார். யாரும் ஏற்றுக்கல. இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்கு. சூரரை போட்டு படம் வந்து 160 கோடி பட்ஜெட்டு, ஆனால் சம்பாதிச்சது பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க, 1000 கோடின்றாங்க. அதுக்கு என்னன்னு நமக்கு முழுசாக தெரியாது, சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சினிமா வந்து டிஜிட்டல் முறையில் போயிட்டு இருந்தாலும் சம்பாதிக்க நல்ல வழி ஓடிடி தளம்தான். அதாவது இணையதளம் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து சேரக்கூடிய படங்கள் தான் வந்து இன்றைக்கி சம்பாதிச்சிட்ருக்கு. தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் பார்த்திங்கன்னா, பிஸ்கோ ரிலீஸ் ஆகிருக்கு, 2ம் கூத்து ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ ரூட்டுன்னு படம்லாம் வந்திருக்கு, நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் அந்த படம் வெற்றியா தோல்வியான்னு சொல்ல முடியாது, ஏன்னா தியேட்டரில் வர கூட்டம் கம்மி தான். இன்றைக்கி 10 பேர் 15 பேர் 20 பேர் உட்காந்து பார்க்குற காலகட்டத்தில் இப்போது சினிமா இருக்குது. ஒரு 1000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய தியேட்டரில் 200 பேர் தான் உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை. 1000 பேர் உட்கார சீட் இருக்குது, ஆனால் உட்கார முடியாது, அதுக்கான அனுமதியும் இல்லை. ஓகேவா? ஆனால் அப்படி சூழல்லையும் புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா, உண்மையில் சொல்கிறேன்னா, 50 பேருக்கு மேலே படம் பார்க்க ஆளே இல்லை. ஸோ இந்த சூழலில் என்ன படம் ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறேன், இது இல்லாமல் மாஸ்டர்னு படம் வரப்போகுது, அப்புறம் வலிமைன்னு படம் வரப்போகுது. ஸோ அஜித்தும் இளைய தளபதி விஜய் இவங்க நடித்த படம்லாம் வரப்போகுது. இதையெல்லாம் எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்னா, அவங்களாம் இப்போ ரிலீஸ் பண்ணால் சம்பாதிக்க முடியாது, இது ஒரு கட்டம். ஸோ அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஓகேவா? ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயம் நிறைய போயிட்டுருக்கு, அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதை தெரிஞ்சு பொங்கல் டைமில் வரும், அந்த மாதிரி சூழலில் தான் இருக்குது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சினிமா உலகம் நிறைய மாறிடுச்சு. புது ஹீரோ புது ஹீரோயின் படம் வாங்க ஆள் கிடையாது, அதை வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணணும். அதை ஓன் ரிலீஸ் பண்ணாலும் பார்க்குறது ஆடியன்ஸ் இல்லை, தியேட்டரில் ஆட்கள் வர்றதே கிடையாது. வர்றவங்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோடிஸ் தான். ஓகேவா? அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு டைம் பாஸ்க்கு வந்து படம் பார்த்து போகிறாங்க. மொத்தமே 50 பேர் பார்க்கறதுக்காக ஒரு படம் வந்து எடுத்து ஓட்டணுன்றா அது நடக்க முடியாத சாத்தியமான விஷயம் கிடையாது, சாத்தியம் கிடையாது. 50 பேருக்காக படம் ஓட்டியிருந்தால் வந்து கட்டுப்படி ஆகாது, அதே மீறி ஓட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை வழி இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர்.
நிறைய தியேட்டர் மூடிட்டாங்க, படமே ஓட்ட முடியாது சொல்லிட்டு மூட்டாங்க. அது காரணம்னா அவங்களால கட்டுப்படி பண்ண முடியாது, கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு மூட்டாங்க. ஸோ இப்படி இருக்குது சினிமா இன்றைக்கி. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, டிஜிட்டல் முறையில் வர்ற படங்கள் தான் இன்றைக்கி ஜெயிச்சிட்ருக்கு. வீட்டிலே உட்காந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஆப் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது ரன்னிங்கில். ஸோ மக்கள் வந்து தயவுசெய்து சினிமாவை என்கரேஜ் பண்ணுங்கள், நான் இது பண்ண மாட்டேன். அதே மாதிரி சினிமா இயக்குநர்கள் சொல்கிறேன், நல்ல படமாக எடுங்க. நீங்கள் தியேட்டரில் வந்து தான் படம் ஓடுதுன்னா ஓட வைக்கிறதுக்கான படம் எடுங்க. இயக்குநர்கள் தியேட்டரில் ஓடலை சொன்ன படமே ரீரிலீஸ் பண்ணி ஓட வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட்டங்கள்லாம் நடந்துருக்கு, யோசிச்சு பாருங்கள். நல்லவே இல்லை ஓடாது சொன்ன படமே ரீரிலீஸ் செகண்ட் ரிலீஸ் பண்ணி அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் காரணம்னா சேது, உதாரணத்துக்கு சேது எடுத்துக்கோங்க அண்ணா, அப்புறம் சித்திரம் பேசி எடுத்துங்க, நிறைய படம் இருக்குது. ரெஸ்ட் எடுத்திங்க நிறைய படம் இருக்குது. ரீரிலீஸ் தான் சொல்கிறது, செகண்ட் ரிலீஸ் பண்ண படமே ஜெயித்த படங்கள் சொல்கிறேன். சினிமாவை ஜெயிக்கணும்னு நினச்சா நல்ல கதை நல்ல அம்சம் உள்ள படம் இது எடுத்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும், இது உண்மை. நீங்கள் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இயக்குநரும் சரி ப்ரொடியூசரும் சரி நல்ல கதையை சிறப்பு பண்ணி எடுங்க, மொக்க படத்தை எடுக்காதீங்க, அதான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஜிட்டல் முறையில் தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு அப்படின்றனால டிஜிட்டல் முறையில் வர்ற படங்கள் எல்லாம் வீட்டிலே உட்காந்து பார்க்கலாம், எல்லாருக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை இப்போ வந்து காலகட்டத்துக்கு யாரும் தியேட்டர் போய் படம் பார்க்க முடியாத சூழ்நிலை பேர் இருக்கீங்க, அதுக்கான ஸ்பெஷாலிட்டி தான் இந்த டிஜிட்டல் முறை ஓடிடி மூலமாக ப்ரைம் வீடியோ, அப்புறம் ஹாட்ஸ்டார், டிஸ்னி ஹாட்ஸ்டார், இது இல்லாமல் இப்போது G5, அதான் C5, இப்படி நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய ஆப் உருவாக்கி அவங்களே பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து அதிலே பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் சினிமா வாழ வைங்க, இதுதான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு சினிமாவுக்கான விஷயம் நிறைய நான் இது பண்ணிகிட்டே இருப்பேன். தயவுசெய்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, நன்றி, நன்றி.